கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒருத்தர் நான் என்ற ஆணவம் தொடர்கிறார், அவரை கூட நான் எப்படி நந்துக்கணும்? எப்பவுமே ஆணவத்தோடு இருக்கிறவங்க கூட ஈஸியாக நந்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆணவத்தோடு இருக்கிறவங்க எப்படி நந்துக்கலாம்? ரொம்ப ஈஸியாக கையால் முடிஞ்ச மனுஷன் யாருறான்னா, எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கணுன்னா தான் கஷ்டம். டிஜிட்டல் தான் ரொம்ப ஈஸி. ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்க, பிரச்சனையை முடிஞ்சு சுற்றி என்ன பண்ணிடலாம், டபால் போட்டுடலாம். ஆணவத்தோடு இருக்கிறவர் எப்படி இருப்பார்? முதல்ல அந்த ஒரு கேள்வி இது. ஆணவமானவர் யார்? நான் சொல்கிறது தான் சரின்னு வர், அவர் தான் ஆணவமானவர். அவர் சொல்கிறது தான் சரின்னும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவர்கிட்ட கேட்க வேண்டியதானேன்ற. நான் பிரச்சனையே முடிஞ்சிச்சு, காலைல உப்புமாவா இட்னியாக பொங்கலாக நீயே சொல்கிற, என்ன பண்ணலாம், எவ்வளோ கேட்டுப்பார். ஆணவம்லாம் கொஞ்சம் தூள் தூளாகிடும், போய் நின்றுணும். எல்லாத்தையும் நீயே சொல்லு சாமி, நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி செய்கிறேன்னு சொல்லி போகிறேன். சுக்குனராக ஆகிடும், முடியாது. ஏன் எப்போதும் எப்படி ஆணவத்தோடு செயல்பட முடியும்? முடியாது. அடுத்தவங்களை நான் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும், ஆணவத்தோடு செயல்பட முடியவே முடியாது. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஆணவத்தோடு செயல்படும் போது நீங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க. பிரச்சனை என்ன, விட்டு கொடுக்காதது தான். இல்லைன்னா மொத்தமாக என்ன, நான் யாருமே இல்லைன்னே ஆயிருத்து. அவர் என்ன சொன்னாலும் அது தாங்க செய்வேன். அடிமை ஆகிறது இல்லை, நான் சொல்கிறது ஆணவத்துக்கு நீங்கள் அடிமையெல்லாம் ஆகுவானா? ஆலோசனை கேளுங்கன்ற நான் என்ன பண்ணா கேட்கறதில்ல. நீங்கள் அடிமை ஆகிறதுக்கு ஆலோசிக்கிறீங்க, அவர்கிட்டயே ஆலோசனை கேட்கணும். யாருன்னா ஆணவமாக இருந்தால் ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் அப்படி செய்யறது இல்லை. அடிமையாக ஆணவமாக இருக்கிறதுக்கு நான் எப்படி நடந்துக்கலான்னு ஆலோசனை பண்ணுறீங்க, அங்கே தான் தப்பு நடக்குது. நீங்கள் யாருன்னா ஆணவமாக இருந்தால் அங்கே போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் ஆலோசனை பண்ணக்கூடாது. காலையில் என்ன 6 மணிக்கு எழுப்புங்க, 6 மணிக்கு எழுந்து சொன்னாரா இல்லையா? என்ன பண்ணுண்ணா 5:50 காஃபி எனக்கு 7 மணிக்கு கொடுங்கன்னுட்டார். 6:30 ஆர்டர் போடுங்க சொல்லணும். யார் இப்போது அவர் சொல்லிட்டாருன்னு நான் செய்யணும்னு நினச்சேன்னா என்ன அடிமையாயிடுவேன். அவர் தான் திமிரகரில் கரெக்டுங்க. நீங்கள் சொல், நீங்கள் தான் எல்லாம் அமர்கானி நமர் கடந்தவர் யார்? இல்லை பொன்னாட்டி இருந்தாலும் கொடுமே, உன் இஷ்டமா எப்போனா கிளம்பு. அப்படியே பட்டு திருந்திடுவா, வேறு வழி கிடையாது. என்ன பண்ணுவா? மாறி தான் ஆகணும். ஆணவன்னா தான் பண்ணி ஆகணும். முடியாது. வாழ்க்கை எப்படி என்ன ஆகும்? அசிங்கமாகிடும். நான் என்னை எழுந்து வெறுப்பாகி தற்கொலை பண்ணிப்பேன் ஆணவமாக இருந்தா. ஆணவத்தோட உச்சம் சாகுறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போன வாரத்துலேயே. அதனால் ஆணவமாக நந்துங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவரை கூட நான் எப்படி கம்ஃபர்டபுளாக போனோம்னு ஆலோசிக்கவே கூடாது. ஒரு ஆணவமான மனிதனுக்கு முன்னாடி நீ சிந்திக்கிறதே தப்பு. ஏன் ராஜா முன்னாடி யாருன்னா வேலைக்காரன் சிந்திக்கலாமா? ஏன் அவர் ஆணையிட மட்டும் தான் எனக்கு கற்றுங்கிறாரு. ஆணவத்துக்கிட்ட ஆணையிட சொல்லிட்டு கம்மன் இருந்துப்பார். அதெல்லாம் ஆணையிட முடியாமல் தப்பு. நான் ஒரு எஃப்எல்டி டிரைவரு, ஒரு டபிள்யூஎம்ஓ இல்லை ஜி பெரிய ஆளுங்க சூப்பர்வைசர்லோ லெவல்லையோ வந்து இதை செய்ய, அதை செய்யணும் அப்படியே செய்வேன். இல்லை உங்களுக்கு புரியலையான்னு கேட்பாங்க. என்ன உங்களுக்கு புரியலான்னு நான் கேட்பேன். நீங்கள் தானே ஆஃபீஸரு, உங்களுக்கு தானே தெரியும். ரோப்பை கட்டி இல்லைனா ஈர்த்துட்டு போகிறேன், தூக்கினா தூக்க போகிறேன். இல்லை நான் எஃப்எல்டி டிரைவர்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு என்கிட்ட என்ன பண்ணா வேலையை சொல்லிட்டு கம்முனு போகிற வேலை உங்கள் வேலை, வேலை வாங்கினுக்கிற வேலையும் உங்கள் வேலை தான். என்ன செய்ய போகிறீங்களோ நீங்கள் தானே முடிவு பண்ணணும். போயிடுவான். சரி என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னுவான். அப்போ கூட எப்படி போவான்னு கேட்குறேன்னா, சந்தோஷமாக நீங்கள் செய்யணும். அது கத்த வாட்டி வந்தேன்னு வச்சுக்கேன், என்னட்ட வரவே மாட்டான். அவரை வந்துக்கிறாரு அந்த பக்கம் வரமாட்டான். ஆக்சுவலாக ஒர்க்கரை பார்த்துட்டு டபிள்யூஎம்ஜிஎம் அதிகாரிகளை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கருக்கு தான் உரம் போவாங்க. என்னை பார்த்தா ஆஃபீஸருங்க உரம் போவாங்க. இவனை காலங்கத்தில் இவங்ககிட்ட ஏன் போய்வாங்க? இப்படியே கேட்பேன், உனக்கு பண்ண மாட்டீங்களா சார்? என்ன கையை நான் தூக்க முடியலான்னுவேன். ஏன் செய்வாருண்ணா சார்? இல்லை கை இருக்குதே தூக்கி வணங்க மாட்டேறதுக்கு தானே, தலை மட்டும்தான் ஆட்டுவீங்களா சார் அப்படின்னு. அத்தாட்டி தலை இப்படி இப்படி ஆட்டி காட்டுவேன். எதை பண்ணுறான்னு அதே பண்ணி பார்த்தா என்ன ஆகுவான்? ஆணவத்துக்கு பரிசுண்ணா. ஆணவமாக இருக்கிறவங்கிட்ட என்ன எப்படி நடந்துக்கண்ணா? நான் எப்படி நடந்துக்கணும்னு யோசிக்கக்கூடாது. அதான் ஆணவமாக இருக்கிறவங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? இங்கே தப்பு எங்கே நடக்குது? ஆணவமாக இருக்கிறவங்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கலாம்னு யோசித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சனி இப்படி தான் பண்ணும் போ அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன்? மாறுவேன். இன்னும் அவன் என்ன ஆகுவான்? இல்லை அவன் என்ன ஆகுவான்? இந்த ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது, ஆஃபீஸர் என்ன ஆகுவான்? உன் முதலாளி என்ன ஆகுவான்? இந்த வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா முதலாளிகளெலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. அவருக்கு வந்து கம்பெனி வந்து நீ டீ கடை வச்சிருந்து ஒரு வேலைக்காரன் ஏற்றியானா கூட த்ரூ கவர்மெண்ட் மூலிமா தான் நீ எடுத்திருப்பேன். நீ வேலை வீட்டில் எடுக்க முடியாது.
அவன் டைம் டேபிள் இருக்கும், காலை 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு டைம் இருக்கும். அவன் 8 மணி தான் வருவான். ஒரு நாள் முன்னாடி வரணா நீங்கள் கெஞ்சணும், கொஞ்சம் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா அப்படி தான் கேட்கணும். சீக்கிரம் வந்துரு அப்படி சொல்ல முடியாது. சீக்கிரம் வந்துடுறீங்களா ஏன் அப்படின்னு கேட்பான் அவன். இல்லை நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது. நீ போய் 7 மணிக்கு தரணும், நீ போய் தந்துடணும் ஹோட்டலில், அவன் வருவான். நான் 8 மணி தான் சார் டீ மாஸ்டர், 8 மணி தான் வருவேன், நீங்கள் ஏன் 7 மணிக்கு வந்தீங்க கேட்பான். இன்னொரு விஷயம், நாளைக்கு 7 மணிக்கு வந்தால் சாவி கொடுக்கணுவான், பயமாக இருக்கும் உனக்கு. ஏன் சாவி ஏன் கொடுக்க மாட்டேன்? உங்களுக்கு ஆணவத்தை கூட நடக்க தெரியல. அது போய் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கூட எப்படி நடந்துட்டு யோசிச்சிங்கல்ல. இந்த வெறுப்பு ஆணவத்துலேருந்து வரும், கோபம் ஆணவத்துலேருந்து வரும், திமிர் ஆணவத்துலேருந்து வரும். இதெல்லாம் ஆணவத்தோட பிறப்புகள். அதுக்கிட்ட போய் பணிவாக இருந்தேன்னா என்ன ஆகும் கதை? என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆகும். ஒருத்தர் வெறுப்பாக்குறாங்க, நான் எப்படி நடந்தேன்னு கேட்டால் என்ன ஆகும்? சிப்போ வெயின்னு வாங்க வச்சுட்டு வேண்டியதான். புரியுதா? என்ன பண்ண உடனே நீ ஏன் என்ன சொன்னாங்க? அப்புறமா நீ ஏன் ஆலோசனை சொல்கிற? கோபமாகறாங்க வெறுப்பாகிறாங்க, அவங்க அவங்க வெகினா வைக்கக்கூடாது, நீ ஏன் யோசித்த? யோசிக்கக்கூடாது. புரியுதா? ஒருத்தர் ஆணவமாக இருக்கும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணக்கூடாது? யோசித்த என்ன ஆகும்? யோசிக்கணும் மாட்டிப்பீங்க. புரிஞ்சிச்சா? ஆணவமாக இருந்தால் என்ன பண்ணினா உங்களுக்கு? ஒரு குரு ஆணவமாக இருப்பார், நல்லா புரிஞ்சு வச்சுங்க. குரு முன்னாடி போய் யோசிக்கக்கூடாது, அவர் சொன்ன கம்மனு செய்யணும். ஏன் அவர் ஆணவத்திலேருந்து கிடையாது, புரிதல் நிமித்தமாக பேசிங்கிறார். அங்கே போய் என்ன பண்ண முடியாது? புரிஞ்சிச்சா? அங்கேயும் கூட என்ன பண்ண முடியாது? ஏன் யோசிக்கக்கூடாது? ஒரு கப்பலை மானிமி யோசிக்கிறாரு, நீ யோசிக்கக்கூடாது எந்த பக்கம் திரும்பணுன்ட்டு. ஒரு பைக்கை ஓட்டுறார் கணவர் இல்லை மனைவி, ஓட்டுறாங்க, மெதுவப்போ பார்த்துப்போ திரும்பு சொல்லக்கூடாது. ஏன் சொன்ன நீ என்ன பண்ண? இறங்கி பைக்கை ஓட்டுன்னு குத்துடணும், இல்லைன்னா ஆபத்து உனக்கு. ஏன்னா நீ ஒரு முடிவு பண்ணியிருப்ப, அவன் ஒரு முடிவு பண்ணுவா, இல்லை அவன் ஒரு முடிவு பண்ணுவான். என்ன அவன் வண்டியை அவள் தான், ஒருத்தர் லெஃப்ட்டுன்னு வாங்க ஒருத்தர் ரைட்டுன்னு வாங்க, கதை என்ன ஆச்சு? இந்த ஆணவமாக இருக்கிறவங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கவே கூடாது, இல்லைன்னா சேர்த்துக்கூடாது. ரெண்டு தான் விலக முடியாது நம்மளால. ஆணவமாக இருக்கவங்க புருஷனாக ஓ பண்ணாட்டியா ஓ தர இது வார்த்தை கேள்வி கேட்பாங்க, ஆணவமாக இருக்கவங்க புருஷனாக வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு. பிரச்சனையே கிடையாது சாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யணும். நான் யோசிக்க மாட்டேன், எனக்கு மூளையே கிடையாது, போட்டால் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் மூளையை வச்சிங்கண்ணே? ஆணவக்காரனை இல்லை ஆணவக்காரியை சமாளிக்கிறது எப்படின்னு யோசிச்சுன்னா ஆகுறீங்க, மாட்டிக்கிட்டீங்க. ஓனதை சமாளிக்கிறது எப்படி? மாட்டிக்கிட்டீங்க. எனக்கு வேலை செய்கிறேன், இங்கே அங்கே தான் மனசாட்சி முக்கியம், நான் சரியாகிறேன்னா எதை தான் யோசிக்கணும் நான்? ஆணவத்துக்கு முன்னாடி நீங்கள் நான் சரின்னு யோசிக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி சரியாக கொடுத்து தப்பு. நான் சரின்னா என்னான்னு கேட்டேன். ஒரு சனியான மனிதன் ஆணவக்காரனுக்கு முன்னாடி, ஆணவம் எதனால் வந்து அவர் ஆஃபீஸராகிறார் அதிகாரி, என்ன பண்ணக்கூடாது? அங்கே போய் என்ன போய் பண்ணக்கூடாது? ஆலோசனை கூட கொடுக்கக்கூடாது. ஏன் ஆலோசிக்கவும் கூடாது, ஆலோசனையும் கொடுக்கக்கூடாது. உயரத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது? அது ஆணவம் இல்லை, உயரத்தில் கூட இருப்பாங்க, அவனே ஆணவமாக கூட பார்க்கலாம், அவங்க உயர்ந்தத்தில் இருக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். என்ன பண்ணக்கூடாது? கணவனுக்கு மட்டும் தான் கட்டுப்பட்டவள்ன்ற மாதிரி கம்முன்னு போயிட வேண்டியது தான். வேற பிரச்சனையே கிடையாது, அவங்களே விட்டுருவாங்க, முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே. எவ்வளோ நேரம் கண்காணிக்க முடியும்? முட்டாளாக போயிடுவேனே, நான் ஏமாந்துடுவேனே, என் வாழ்க்கையை எழுந்துருவேனேன்னு கூட ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். அடுத்த கட்டமாக முட்டாளாக போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் போனால் முட்டாளாகிட்டு வீங்க. ஆணவத்துக்காக நீங்கள் வாழாமல் போனால் யார் தப்பு? எனக்கு இவ்வளோ சம்பளம், நான் இவ்வளோ வேலை செய்வேன், நான் உன் மனைவி இப்படி இருப்பேன், நான் உன் கணவன் இப்படி இருப்பேன், யாரும் முடிவு பண்ணா? ஆனால் என் தேவை யார் தான் தீர்ந்து தீர்ந்தேன்? எப்போவுமே நெவர் எவருக்கு இவ்வப்பு தான். என் தேவையில் யார் கட்டாருன்னா அந்த என் தேவையை வேறு யாரும், இந்த பிரிவு விட்டால் வேறு பிரிவி. செக்கு மீதி ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கே வாக்கப்பட்டால் பெண்ணின் தேவை தீருமா? பாட்டு கேட்டுக்கிறீங்களா? அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆஃபீஸராக இருந்தாலும் வேலைக்காரங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆணவக்காரங்க முன்னாடி போய் அந்த ஆள்கிட்ட நான் எப்படி நடந்தணும்னு யோசிக்கக்கூடாது. ஏன் அவர் தான் ஆணவமாகிறார்ல, அதனால் என்ன பண்ணுறது? அவர் முன்னாடி போய் நான் எப்படி நடந்தணும்னு யோசிக்க முடியாது. ஒரு நிறுவனத்துக்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி நடந்தக்கூடாது? அவன் சொல்லுவான், வெள்ளை சட்டை போட்டுக்கோ, காக்கி பேண்ட் போட்டுக்கோ, ஷவரிங் பண்ணு, காலைல ஆஃபீஸரை பார்த்தா எப்படின்னு, லெஃப்ட்டு போடு ரைட்டு போடணும், அப்படி தான் நீங்கள் செய்யணும். அங்கே போய் அவர் முடி நான் எப்படி யோசிக்கணும்னு நினச்சேன்னா வேலைக்கு ஆகாது, யோசிக்கவே கூடாது. அவர் என்ன சொல்கிறார்? கம்மு என்ன பண்ண 8 மணி நேரம், 10 மணி நேரம் சரியாது எனக்கு, உங்கள் டைம் என்னவோ அது மாதிரி பார்த்து நடந்துங்க.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.